கர்த்தரே என்னை மன்னியும், இயேசுவிடமே ஆட்டையை போட்ட நபர், கடவுள்கிட்ட காசு கேட்டு தராம போயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்ச ஒருவர் கர்த்தரோட உண்டியல்லையே கை வச்ச சம்பவம் அரங்கேறியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி பகுதியில் தேவாலயம் ஒன்று இருக்கு. தேவாலயத்தில் இருக்க சிசிடிவி கேமரா காட்சிகளை எதேச்சியா தேவாலய நிர்வாகிகள் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ஷாக் கொடுக்குற சம்பவம் ஒன்று நடந்தது தெரிய வந்துச்சு. கடந்த மார்ச் 29 தேவாலயத்துக்கு வந்த ஒருவர் இயேசுபிரான் முன்னாடி மெழுகுவத்தி ஏந்தி பிரார்த்தனை செஞ்சார். சரி நல்ல வழி காட்டுப்பா கர்த்தாவேன்னு கும்பிடுவார்னு பார்த்தா கர்த்தாவோட உண்டியல்லையே கை வச்சு காசை ஆட்டையை போட்டிருக்கிறாரு அந்த தீவிர பக்தர். தேவாலயத்தில் யாரும் இல்லாததை பயன்படுத்திக்கிட்ட அந்த பக்தர் தன்னுடைய இடுப்புல சொருகியிருந்த கள்ளச்சாவி எடுத்து உண்டியலை திறந்து காசை அள்ளி பாக்கெட்டை நிரப்ப ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து தேவாலயத்துக்குள்ள ஒரு பெண் வர்றதை பார்த்தவரு அப்படியே உண்டியலை பூட்டி வச்சுட்டு அங்கிருந்து நைஸா கிளம்பிட்டார். இது மாதிரி அவர் திருடுறது இது முதல் முறை இல்லையாமா. கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி உண்டியிலிருந்து பணம் திருடுறத அந்த நபர் வாடிக்கையா வச்சிருந்ததும் தெரிய வந்திருக்கு. இந்த திருட்டு தொடர்பா தேவாலய நிர்வாகிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதே நேரம் கர்த்தர்கிட்டயே களவு செஞ்ச வீடியோவும் இணையத்துல இப்போ வைரல் ஆயிட்டு வருது. We'll be right back.